ஹாய் ஹலோன் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, டிசி யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் செம்ம ஃபேமஸாக இருக்கிற சூப்பர்மேனுக்கும், கார்ட்டூன் அனிமேட்டட் சீரீஸ்லேயே என்னோட பர்சனல் ஃபேவரட்டான பென்டனுக்கும் பேட்டில் வச்சா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பென்டனை பற்றி பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பென்டன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆம்னி ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதன் மூலியமாக இவரால் விதவிதமான பவர்ஃபுல்லான ஏலியன்ஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அண்ட் அதனால் நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ சூப்பர்மேனை பற்றி பார்த்தோம்னா, சூப்பர்மேன் வந்து கிரிப்டானை சேர்ந்த ஒரு ஏலியன். ஒரு ஏலியனாக இருக்கிறதுனால இவருக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அதை வச்சு நிறைய நல்ல விஷயங்களையும் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ சூப்பர்மேன் ரொம்பவே ஓவர் பவர்டாக இருக்கிறதுனால இவரால் பென்டன் கிட்ட இருக்கிற முக்கால்வாசி ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தோக்கடிக்க முடியும். ஆனாலும் சூப்பர்மேனையே தோக்கடிக்கிற அளவுக்கு பென்டன் கிட்டையும் பார்த்தீங்கன்னா சில ஏலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அந்த ஏலியன்ஸ்லாம் என்ன, எப்படி அவங்களால முடியுங்கிறதெல்லாம் டாப் 10 வரிசையில் பார்ப்போம். ஸோ 10th இடத்துல இருக்கிற ஏலியன் என்னன்னா நானோமேக். ஸோ இந்த ஏலியன் பார்க்கறதுக்கே ஒரு கொசு தண்டி தான் இருக்கும். இதோட மொத்த சைஸே வெறும் 1 inch தான். அப்புறம் எப்படிடா இந்த ஏலியனால சூப்பர்மேனை டிஃபீட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏலியனால தன்னோட சைஸை இன்னமும் கூட சுருக்க முடியும். கிட்டத்தட்ட ஆட்டம் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இதால தன்னோட சைஸை சின்னதாக்க முடியும். ஸோ இது சூப்பர்மேனோட காது வழியாவோ மூக்கு வழியாவோ சூப்பர்மேனோட மூளைக்கு போயிருச்சுன்னா இதால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரிக் அட்டாக்ஸை பண்ண முடியும். ஸோ சூப்பர்மேனோட மூளைக்குள்ளே போய் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் அட்டாக்ஸை மட்டும் பண்ணுச்சுன்னு வைங்க, இந்த மாதிரி சூப்பர்மேனுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தியமே பிடிச்சிரும். அதனால சூப்பர்மேன் டிஃபிட் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்ததாக 9th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற ஏலியன் என்னன்னா வேபிக். இந்த ஏலியனோட மெயின் பவரே இதோட சைஸ் தான். இதோட ஹைட் மட்டும் கிட்டத்தட்ட 130 அடிக்கும் மேலே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், டியூரபிலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அண்ட் இதால காஸ்மிக் பிளாஸ்ட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு அல்டிமேட் வெர்ஷனும் இருக்கு. ஸோ இதால சூப்பர்மேனை டிஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்கு. அடுத்ததாக 8th பிளேஸில் இருக்கிற ஏலியன் பேர் என்னன்னா பெஸ்கி டஸ்ட். ஸோ இந்த ஏலியன் பாக்குறதுக்கு என்னதான் குழந்தை மாதிரி சாதுவா இருந்தாலும் பென்டன் கிட்ட இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டேஞ்சரஸ் ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதால ஸ்லீப்பிங் பவுடர் ஸ்ப்ரே பண்ண முடியும். அதனால இந்த ஏலியன் யாரை வேணாலும் ஈஸியா மயக்கிடும். ஸோ இந்த ஏலியன் கண்டிப்பா சூப்பர்மேனை மயக்கிடும், அதே சமயத்துல சூப்பர்மேனை டிஃபீட்டும் பண்ணிடும். அடுத்ததா 7th பிளேஸ்ல இருக்கிற ஏலியன் என்னன்னா கட்ரூட். ஸோ இந்த ஏலியனோட உடம்பு ஃபுல்லாவே டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான் ஃப்ளூ ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு இதால ஆசிட் கேஸ், லாஃபிங் கேஸ், ஸ்லீப்பிங் கேஸ் சொல்லி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் கேசஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ சூப்பர்மேன் வர்சஸ் பேட்மேன் மூவில பேட்மேன் எப்படி கிரிப்டோனைட் கேஸை வச்சு சூப்பர்மேனை டிஃபீட் பண்ணாரோ அதே மாதிரியான கிரிப்டோனைட் கேஸை இந்த கட்ரூட் ஏலியனாலையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கிரிப்டோனைட் கேஸ் சூப்பர்மேனோட உடம்புல இருக்கிற மொத்த சக்தியையும் குறைச்சு அவரை வீக் ஆக்கிடும். ஸோ அதன் மூலமா இந்த கட்ரூட் ஏலியனாலையும் சூப்பர்மேனை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அடுத்ததா 6th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியன் என்னன்னா கோஸ்ட் ஃப்ரீக். ஸோ இந்த கோஸ்ட் ஃப்ரீக்கை பத்தி பார்த்தோம்னா இதால பறக்க முடியும், இன்விசிபிளா மறைய முடியும். இதோட மெயின் பவரே ஒருத்தரோட உடம்புக்குள்ள பூந்து அவங்க உடலோட ஃபுல் கண்ட்ரோல் இதால எடுத்துக்க முடியும். ஸோ இதால சூப்பர்மேனோட உடம்புக்குள்ள பூந்து அவரை பொசஸ் பண்ணி சூப்பர்மேனோட ஃபுல் கண்ட்ரோலையும் இது எடுத்துக்கும். அண்ட் சூப்பர்மேனை டிஃபீட்டும் பண்ணிடும். ஸோ அடுத்ததா 5th பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியன் என்னன்னா ஃபீட்பேக். ஸோ பென்டன் கிட்ட இருக்கிற கூலஸ்ட் ஏலியன்ஸ்ல இந்த ஃபீட்பேக்கும் ஒன்று. ஸோ இதோட மெயின் பவரே இதால எந்த ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி பவரையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட எனர்ஜி அப்சார்ப்ஷன் பவருக்கு லிமிட் இருக்கா என்னன்னே தெரியல. ஸோ சூப்பர்மேன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே சூரியன்லேருந்து வர சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுனால தான். ஸோ சூப்பர்மேனோட உடம்பு ஃபுல்லாகவே சோலார் எனர்ஜி தான் நிரம்பியிருக்கு. ஸோ அந்த சோலார் எனர்ஜியை ஃபீட்பேக்கால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ ஃபுல்லாக அந்த சோலார் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா சூப்பர்மேன் டோட்டலாக வீக் ஆயிடுவார். அப்புறம் என்ன, பொடனியோட ஒரு தட்டு தட்டி அவரை டிஃபீட் பண்ணிடும். அடுத்ததா 4th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற ஏலியன் என்னன்னா டொய்பிக். ஸோ இந்த டொய்பிக் ஏலியன் பார்த்தீங்கன்னா தன்னோட தலையையும் மூஞ்சியையும் மறைச்சு ஒரு கூண்டு மாதிரி போட்டிருக்கும். எப்போ இது தன்னோட தலையில் இருக்கிற அந்த கூண்டை ஓப்பன் பண்ணி தன்னோட முகத்தை காமிக்குதோ அப்போ அதோட முகத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான உச்சக்கட்ட பயத்தை இது உண்டு பண்ணிடும். ஈவன் பென்டன் கிட்ட இருக்கிற 95% ஆஃப் த ஏலியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டொய்பிக்கை பார்த்தாலே பயப்படும். ஏன்னா இதோட முகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக யாராலையுமே சகிச்சுக்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கும். ஸோ இதோட முகத்தை சூப்பர்மேன் பார்த்துட்டாருன்னா அங்கேயே பயந்து கழிஞ்சு ஓடியே போயிடுவார். ஸோ அடுத்ததாக 3rd பிளேஸில் நம்ம பார்க்க போகிற ஏலியன் என்னன்னா கிளாக் ஒர்க். இந்த ஏலியன் என்னதான் பார்க்கறதுக்கு பெருசா பல்கா இருந்தாலும் இதுக்கு வந்து பிசிக்கலா அந்த அளவுக்கு ஒன்றும் பவர்ஸ் கிடையாது. ஆனால் இதால பார்த்தீங்கன்னா டைமை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை வச்சு இதால டைமை ரிவர்ஸ் பண்ண முடியும், ஸ்லோ பண்ண முடியும், ஃபாஸ்ட் பண்ண முடியும். இன்னும் இந்த டைம் கண்ட்ரோலிங் பவரை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் இதால பண்ண முடியும். ஸோ இது நினைச்சா சூப்பர்மேனோட வயசை குறைச்சு அவரை பழையபடி ஒரு குழந்தைய மாற்றிட முடியும். அப்புறம் என்ன, சூப்பர்மேனால ஒன்றும் பண்ண முடியாது, அவர் டிஃபிட் ஆயிடுவார். ஸோ அடுத்ததா 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற ஏலியன் என்னன்னா அட்டாமிக்ஸ். ஸோ பென்டன் கிட்ட இருக்கிறதுல
செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன்னா அது இந்த அட்டாமிக்ஸ் தான். ஸோ இந்த அட்டாமிக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, ஃபிளைட் பவர்னு சொல்லி ஏகப்பட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த அட்டாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நடமாடும் நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ இதோட உடம்பு ஃபுல்லாகவே நியூக்ளியர் எனர்ஜி சேவ் ஆயிருக்கு. ஸோ இதால ரொம்பவே பவர்ஃபுல்லான நியூக்ளியர் பிளாஸ்ட் பண்ண முடியும். சூரியனுக்கு ஈக்குவலான ஒரு எனர்ஜி ஃபியூஷனே இதால கிரியேட் பண்ண முடியும். ஸோ காமிக்ஸ்லையும் சரி மூவிஸ்லையும் சரி நியூக்ளியர் அட்டாக்ஸ் சூப்பர் மேனை ரொம்பவே பயங்கரமாக பாதிக்கும். ஸோ தன்னோட நியூக்ளியர் பவர்ஸை வச்சு அட்டாமிக்ஸ் சூப்பர் மேனை டிஃபிட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன்ஸை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பெட்ரோசேப்பியன்ஸ். ஸோ பெட்ரோசேப்பியன்ஸ்னால் வேறு யாரும் இல்லை, குரோமோஸ்ட்ரோமும் டைமண்ட் ஹெட்டு தான். ஸோ இந்த ரெண்டு ஏலியன்ஸுமே எந்த ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி அதை தனக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிரிப்டோனைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டலிக் மெட்டீரியல் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தாலுமே கிரிப்டோனைட்டை வர வச்சு சூப்பர்மேனை டிஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் தியரியாக தான் இருக்குது, யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. அதனால தான் இவங்களை நான் ஹானரபிள் மென்ஷனில் சேர்த்துருக்கேன். அடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது சூப்பர் பென். என்னது சூப்பர் பென்னா, இப்படி ஒரு ஏலியனை நான் கேள்விப்பட்டதே இல்லையனு பென்10 ஃபேன்ஸ் யோசிக்கலாம். ஸோ பென்10னோட ஆம்னிட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய ஏலியனை பார்த்தாலும் அந்த ஏலியனோட டிஎன்ஏவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கும். அதன் மூலியமாக பென்10னாலையும் அந்த புதிய ஏலியனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஸோ சூப்பர்மேனுமே பார்த்தீங்கன்னா கிரிப்டானை சேர்ந்த ஒரு ஏலியன் தான். ஸோ பென்னாலையுமே சூப்பர்மேனோட டிஎன்ஏவை வச்சு சூப்பர்மேனாக மாற முடியும். ஸோ அடுத்ததாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம பார்க்க போகிற ஏலியன் என்னன்னா ஏலியன் எக்ஸ். இந்த ஏலியனை பற்றி சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். இந்த ஏலியன் எக்ஸ் வந்து ஒரு நை ஆம்னிபோட்டன்ட். இந்த ஏலியன் கிட்ட எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பவர் வேணும், ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, நீங்கள் ஆசைப்படுற எல்லா பவருமே இதுகிட்ட இருக்குது. ஸோ இந்த ஏலியன் நினச்சா சூப்பர்மேனை மட்டும் இல்லை, சூப்பர்மேனோட பவர்ஃபுல் வெர்ஷனான சூப்பர்மேன் 1 மில்லியன் பிரைம், காஸ்மிக் ஆர்மர் சூப்பர்மேன் இவங்களையே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு இதுகிட்ட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நார்மல் சூப்பர்மேன் எல்லாம் இந்த ஏலியன் எக்ஸ் கிட்ட கால் தூசிக்கு சமம். ஸோ எல்லா ஏலியன்ஸை பற்றியும் பார்த்தாச்சு. ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.